மிகச்சியாக சிந்திப்பது பெரும்பாலும் குறைபாட்டின் விளைவாகும். ஹாய் ஆல், வெல்கம் யூ ஃபார் திஸ் கிரேட் இன்சிஸ்டன்ட் அபண்டன்ஸ். நம்ம எல்லாருக்கும் காமனாக இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா ஓவர் திங்கிங். நம்மள பல பேர் வந்து நேற்று முடிஞ்சு போன விஷயத்த நினச்சி கவலைப்படுறதும் நாளைக்கு நடக்க போகிற விஷயத்த நினச்சி பயப்படுறதும் ரொம்ப காமனான ஒரு விஷயமாயிடுச்சு. இது வந்து ஒரு செயின் ப்ராசஸ் மாதிரி, இது இப்படி நடந்திருக்கலாம், இல்லை இது இப்படி செஞ்சுருக்கலாம், இதை இப்படி தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு அந்த சுச்சுவேஷனை பற்றியே யோசிச்சுட்டு நம்ம ஒரு கவலையில் மூழ்கிடுறோம். இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணுறதுனால, இந்த ஓவர் திங்கிங் இருக்கிறதுனால நமக்கு சில பிரச்சனைகள் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு மென்டல் டிசார்டர்ஸ் வரும், ஆங்ஸைட்டி, ரொம்ப கவலைப்படுவோம், டிப்ரெஷன், இதெல்லாம் வந்து ஒரு காமனான இஷ்யூ டியூ டு ஓவர் திங்கிங். இந்த ஓவர் திங்கிங்கை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் இந்த ஓவர் திங்கிங்கை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ அடுத்த க்வெஸ்சன் என்னென்னா, இந்த ஓவர் திங்கிங்கை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? இதுக்கான ஒரு சின்ன டிப் தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது என்ன டிப் அப்படின்னா, நம்ம ஓவர் திங்கிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மைண்ட்ஃபுல்லாக எல்லா வேலையும் செய்யணும், கான்ஷியஸாக இருக்கணுங்கிறது தான். பீங் மைண்ட்ஃபுல், மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா என்னென்னா, சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். நம்மெல்லாம் இன்னைக்கு சாப்பிடும் பொழுது கரெக்டாக அந்த ரிமோட் எடுத்துக்கிட்டு டிவியை ஆன் பண்ணிட்டு தான் வந்து தட்டு முன்னாடியே உட்காடுறோம். அப்போது நம்ம சாப்பாட்டு மேலே நம்மளோட கவனம் இல்லை. நம்ம என்ன சாப்பிட்றோம், எவ்வளோ சாப்பிட்றோம், எவ்வளோ மெல்றோம், என்ன செய்கிறோங்கிறது நம்மளோட கவனத்தில் இல்லை. ஏன்னா நம்மளோட கவனம் முழுக்க எங்கே இருக்குது? டிவியில் இருக்குது. அப்போனா நம்ம மைண்ட்ஃபுல்லாக சாப்பிட்றோங்கிற ப்ராசஸை பண்ணலை. நாம் இங்கே ரெண்டு வேலையை பண்ணுறோம், டிவியும் பார்க்குறோம், சாப்பிடவும் செய்கிறோம். ஸோ ரெண்டு வேலையும் நம்ம மைண்ட்ஃபுல்லாக பண்ணலை. இதை மாற்றி ஒரு ஒரு வேலையாக மைண்ட்ஃபுல்லாக பண்ணணுங்கிறது தான் இந்த ப்ராசஸ். இந்த மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா ஓவர் திங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நம்ம செய்கிற எல்லா வேலைங்கள்லையும் நம்ம கவனம் இருக்கணும். ஈவன் நம்ம நடக்கும் பொழுதும், வாக்கிங் போகும்பொழுது ஆகட்டும், ஜாகிங் போகும்போது ஆகட்டும், டிவி பார்க்கும்போது ஆகட்டும், எல்லா நேரத்துலையும் நம்ம செய்கிற ஒரு வேலையில் மட்டும் நம்ம கவனத்தை செலுத்தணும். ஈவன் நம்ம சும்மா உட்காந்து யோசிக்கும் பொழுது கூட நம்ம கவனத்தை கவனமாக கவனிக்கணும். இப்படி செஞ்சால் நம்மளோட ஓவர் திங்கிங் அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இதை ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம எல்லாரும் இதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.